கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எல்லாவற்றிலும் பெண்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்கணும் நினைக்கிறோம். நீங்க வேற யாருக்கோ வேற்றுக்கிற வாசி கொடுக்கல. நம்ம அக்காவுக்கு, நம்ம தங்கச்சிக்கு, நம்ம அம்மாவுக்கு தான் கொடுக்குறோங்கிற உணர்வு வந்துட்டால் ஒண்ணும் இல்லை. அதை பெரியார் கூட சொல்றாங்க, பெண்களுக்கு உரிமை கேட்கறது யாரோ ஒருத்தருக்கு நீங்க நினைக்க கூடாது. உங்க மகளுக்கு, உங்க தங்கைக்கு, உங்களுடைய அக்கா, உங்களுடைய அம்மாவுக்கு தான் என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் ஒரு சிக்கலும் இல்லை என்று சொல்றது. நாம் 24 தேர்தலிலும் தனித்துத்தான் போட்டியிடப் போகிறோம். அதிலேயும் பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கும். தனித்து தனித்து நின்று வென்று விடலாமா? நாம் தனித்து நிற்பதே வெற்றி தான். அதனால நாம் வந்து போராடுவதற்கு அஞ்சுவதில்லை. இது ஒரு போராட்டம் தான், அரசியல் போராட்டம். நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை உணர்ந்து கூடியிருக்கிற கூட்டம் நாம். நாம் சிந்தனை அடிமைகளாக இருக்கிறோம். கைகாலில் விளங்கிருந்துச்சுன்னா கலக்கி விடலாம், உடைச்சு விடலாம். தமிழ் பிள்ளைகளினுடைய மூளைக்குள் அடிமைத்தனம் இருக்கு. அதுதான் உளவியல், உளவியலாக ஒரு நிமிர்வு தேவைப்படுது. நம்மளால முடியாது, இதுல வேற யாரோ வந்து செய்யணும் அப்படிதான் நினைச்சாங்க. நான் சொன்னது போல இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி உற்றவர் காலத்தில் பெண்களின் பங்களிப்பு என்பது பெரிதும் அவசியம். அதனாலதான் நம்ம வந்து இந்த சம வாய்ப்பை தொடர்ச்சியா கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நமக்கான அரசியலை நாம் பேசாம, நாம் செய்யாம வேற யார் செய்யறது? எனக்காக நீங்கள் சுவாசிக்க முடியாது, நீங்கள் உணவு உண்டு என் வயிறு பெண் பசியாராது. அப்ப என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, எனக்கான உரிமையையும் நானே போராடி பெற வேண்டும். அதுதான் நம்முடைய வேலை. வாடகைக்கு வாய் வாங்கி வச்சு பேசிக்க முடியாது. நம்ம அதனால பெண்கள் பங்களிக்காது, பங்கேற்காத எந்த புரட்சிகர போராட்டமும் வென்றதில்லை. அது உலகம் புறா இருக்கிற வரலாறும் நீதி அதான். 117 பெண்களுக்கு இடம் கொடுத்தோம். இது வெயில் காலத்துல தேர்தல், மே மாசம், ஏப்ரல் மேல வருது. ஒவ்வொரு தங்கைகளும் என் உடன் பிறந்தார்களும் எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்தார்கள் என்பதை நான் கண்கூடாக அறிவேன். அதுல விருதுநர்லேயே நிறுத்தின பெண் வந்து 8 மாதமும் என் முன் கற்பமா இருந்தாங்க. என் தங்கச்சிட்ட கேட்டேன், நீ இதோட எதுக்கு நின்ன, நீ வந்து விட்டுருக்கலான, வேற யாரையாவது நீ தீர்ப்பனே அப்படின்னு. வயிற்றுக்குள்ள இருக்கிறவன் வாழணும்னா நான் போராட்டம் ஆகணும். அந்த தங்கச்சி அதுல எனக்கு ஒரு சிரமம் இல்லைன்னா அப்படின்னு. கஷ்டமா தான் இருந்தது எனக்கு, என்னடா நம்ம வெயில் நேரத்துல போட்டு கஷ்டப்படுத்துறோம். ஆனா நான் சொன்னேன், நீங்க வந்து மோர் இளநீர் குடிச்சுக்கிட்டு பாருங்க, வெயில் நேரத்துல ரொம்ப போய் அலையாதீங்க அப்படின்னு. ஆனால் மக்கள் வந்து நம்ம எளிய பிள்ளைகள், நம்ம வேட்பாளர்கள் எல்லாம் வந்து அடையாளப்பட்டவர்கள் அல்ல. ஒரு ரெண்டு பேரை தெரியும் இந்த மேடையில பேசுறதுனால, தங்கை காளியம்மாள் போன்ற வேட்பாளர்களும் தெரியும், தங்கச்சி இளவஞ்சி போன்றவர்களும் தெரியும். மற்றவங்கள்லாம் ஒன்றும், ஆனால் அப்படி புதிதாக நிறுத்தியதும் இங்க எப்படின்னா ஒரு நோய் மாதிரி போயிடுச்சு, சாதி மதம் மாதிரி ஆயிடுச்சு. ஒன்னு சூரியன் இல்லைன்னா ரெட்டலை அப்படியே இருக்கு. இப்ப திமுக வந்து வரணும்னு யாரும் விரும்பி வாக்கு செலுத்தல.
அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு போட்டு ஓட்டுத்தது. இங்க ரெண்டு கரையில அரசியல், திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு அதிமுக போடுறது, அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு திமுக போடுறது. யாரும் விரும்பி வாக்களிப்பது இல்லை. விரும்பி வாக்களித்தது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு. நாம் கோரிக்கைகளை கொட்டி கொட்டி தேர்தலை சந்திப்பவர்கள் அல்ல, சிறந்த உயர்ந்த கொள்கைகளை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பவர்கள். தங்கச்சி சுகந்தி கேட்ட மாதிரி, நான் வந்தா கல்வி இலவசம், நான் வந்தா உயர்ந்த கல்வி சிறந்த மருத்துவத்தை தருவோம் அப்படின்னு இந்த ஆட்சியாளர்கள் சொல்றதும் இல்லை, செய்யப்படுறதும் இல்லை. புதிய கோட்பாடுகளை வகுத்து ஒரு மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கே வரல. அதனாலதான் தங்கச்சி ஆட்சியால் சொல்ற மாதிரி இந்த டாஸ்மார்க்கை கட்டி பிடிச்சாளுங்கிறது காரணம், அதுல 30,000 கோடி வருது அதிகமா வருமானம் ஈட்டி அரசுக்கு தர்றது. அதுதான் ஒரு அமைச்சர் எல்லாம் பேசுறாரு, டாஸ்மார்க் எல்லாம் மூட முடியாதுங்க, மூணா பள்ளிக்கூடத்து வாத்தியாரும் சம்பளம் கிடையாதுங்க அப்படின்னு. அதாவது குடிக்க வச்சுதானே அவங்களை படிக்க வைக்கிறோங்கிறாங்க. அதான் இப்ப மறைமுகமா சொல்றாரு அவரு. ஒரு தடவை உங்களுக்கு சொல்லணும்ல, எப்படின்னா ஒரு ராத்திரியில எனக்கு அழைப்பு வருது, ஒரு உயர் காவல்துறை அதிகாரி எடுத்து பேசுறாரு. அதாவது 10 மணி கடை மூடணும், அதுக்கப்புறம் திறந்து வச்சுட்டு கொஞ்சம் பிளாக்ல ஓட்டுறதுன்னு இருக்குது, அது ஓட்டிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தம்பிகளை போய் கொடியை பிடிச்சுக்கிட்டு போராட்டம் அங்கிருந்து அடிக்குதாரு. ஐயா விசது உங்க பிள்ளைகளை கிளஞ்சி போக சொல்லுங்கய்யா, கடை இப்படி வியாபார நேரத்தில் எங்களுக்கு சம்பளம் வராது சாமி அப்படின்னு பாருங்க, அப்படி இருப்பாரு. அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க, சரி போங்கடா நீ எந்த அதை போய் காலையில் போராடிக்கிறேன்டா இருட்டில் போய் என்னடா அப்படின்னு சொல்லி அப்புறம் அனுப்பிச்சு வச்சு. ஒரு ஐயா சகாயம் வந்து பேசிட்டு இருக்கும்போது இதை நீங்கள் கட்டாயம் பேசணும் அப்படின்னாரு. எப்படின்னா டாஸ்மார்க் இதுக்கு வந்து அவர் அதிகாரியாக போட்டிருக்காங்க, அந்த இப்போ எப்படி வியாபாரம் நடக்குது என்னங்கிறது. அப்போ ஒரு தடவை அவர் மேற்பார்வையிட சூப்பர்வைஸ் பண்ண போகும்போது ஒரு சில பகுதியில் வந்து வியாபாரம் இல்லை, கடையில் வந்து 2 மாசமாக சரியாக வியாபாரம் இல்லை. அப்போ அங்கே போய் கேட்குறாரு என்ன அப்படின்னா, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, அது வந்து இந்த இப்போ வந்து அடுத்த வாரத்துலேருந்து எல்லாம் சரியாயிருக்கும் ஐயா, இந்த 2 மாசத்தில் இழந்த இழப்பை வந்து ஈடு கட்டிடுவோம் ஐயா. எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, இல்லை அடுத்த வாரம் காலேஜ் திறக்குதுங்க ஐயா, திறந்தால் சரியாக வந்துடுங்க ஐயா வியாபாரம் அப்படின்னு. அவர் சொல்றாரு, நான் வந்து கண்கலங்கிட்டேன், இது எப்படி பண்றது பாருங்க, டாஸ்மார்க் ஊழியர்கள் போராடிட்டு 300 பேர் என்னோட வேலூர் சிறையில் இருந்தாங்க. அதுல அந்த தம்பிகள் எல்லாம் என்கிட்ட கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னது, அண்ணா எப்படியாவது இந்த சனியை நம்ம ஓடி விட்டுறணும் அண்ணா. பச்சை பச்சை பிள்ளைகள்னா சின்ன சின்ன பிள்ளைகள், பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் வந்து சரக்கு கேக்குது, கேட்டா நம்ம ஏதாவது சொன்னோம்னா உங்க அப்பன் காசுல குடிக்கிறேன் குடு, நீ கொடுத்த கடைக்கு போறேன். ரொம்ப மனசே வலிக்குதுண்ணா, இது எப்படியாவது இருக்குன்னா, சரி உங்களுக்குலாம் மூடிட்டா வேலைக்கு என்ன, நாங்க பிச்சை எடுத்து கூட பிழைச்சுக்கிறோம்னா இதை மூடி விட்டுருங்க. தங்கச்சி பதிவு செய்தது போல குண்டு போட்டு கொலை செய்வது மட்டும் இனப்படுகொலை இல்ல, குடிக்க வைத்து கொலை செய்வதும் இனப்படுகொலை தான். இவர்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தேன், அரப்பவன் கொடுத்தேன், அரப்பவன் கொடுத்தேன், சாதனை சாதனையம்மா, குடிக்க வச்சு 2 லட்சம் பேர் தாலி எடுத்ததும் சாதனை தானே, அதை பேசுறது இல்லை. இதுல பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மாதிரி சாராயம் வித்து வருகிற காசு என்பது குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம்ன்றார். அந்த வெண்ணையை தான் நீங்க ரொம்ப நாளா நக்கிட்டு கிடக்குறாங்க. பொங்கல் புரிதா உங்களுக்கு, அண்ணா அண்ணா பேச்சே கேட்கலவங்க. இன்னும் சொன்னாரு, ஓட்டுக்கு காசு வாங்குறது கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் இப்ப திராவிட மாடல் ஆயிடுச்சு. 6 மாசத்துக்கு ஒரு செல்போனே புதுச்சு பழைய மாடல் ஆயிருந்து, இவங்க பழைய அம்பாசிடர் பிடிச்சிட்டு மாடல் மாடல் மாடல்னா என்ன, ஒரு முன்மாதிரி தானே இது எல்லாமே, மாதிரி தான் போலது இருக்கு. இதுல வாக்குக்கு காசு கொடுக்கறதுக்கு பேசுறாரு அவரு, அண்ணா பேசுறாரு. 7 கடல் தாண்டி
ஏழு மலை தாண்டி எங்கேயோ இருக்கிற வெங்கடாசலத்தை இழுத்து வந்து அதன் மீது அடித்து சத்தியம் வாங்குவானேன் இந்த காங்கிரசாரர் அப்படின்னு பேசுறாரு. பேசிட்டு ஓட்டுக்கு ₹2 கொடுத்த அப்ப ஓட்டுக்கு ₹2 வாக்குக்கு காசு கொடுப்பானேன் அப்படி பேசிட்டு அவர் சொல்றாரு, இது வந்து யாராவது தங்கத்தை போய் தவிட்டுக்கு விற்பானா? அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துக்கு தான் தவிட்டுக்கு வாங்கிட்டே இருக்காங்க, தங்கத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கொடுமை. இது வெற்றி என்று வேற இவர்கள் பேசிக்கிறாங்க. ஒரு ஓட்டுக்கு 40,000 கொடுத்துட்டு கேசவன்லாம் வந்திருக்கான், அழுகிறான், அண்ணே தோத்துட்டே ஓட்டுக்கு 10,000 கொடுக்குறான் அப்படின்னு. சரி நீ ஒரு 10,000 தரத்தை வாங்கிட்டு போடா சொல்லிட்டு வேற என்ன பண்றது? மதிப்பு மிக்க நமது உரிமையை விற்பது என்பது சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானதுங்கிற நான் நம்பியிருக்கேன். ஆனால் ஒரு ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட குடிமக்களின் ஆட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் வந்து கடைசி கருவி என்பது, வலிமை மிக்க கருவி என்பது வாக்குதான். உரிமை என்பதும் வாக்குதான். அதை வித்து விட்டால் எந்த உரிமையும் பெற முடியாது. அங்க இருக்கிற சிக்கல் எந்த சாலை இந்த ரோட்டை ஒழுங்கா போட்டியா, நீ நோட்டை வாங்காம ஓட்ட போட்டான்னு கேட்பான். அவன் கேட்கிறான், எல்லா இடத்துலயும் கேட்கிறான். ஒரு கவுன்சிலர் கேட்டு பாருங்க, கேட்பான். அதனாலதான் எல்லாமே போயிருது. எல்லாம் தெரியும், ஒவ்வொன்றுக்கும் லஞ்சம் வாங்கப்படுது, கமிஷன் வாங்கப்படுது, எல்லாத்துக்குமே ஊழல் நடக்குது, தெரியும். ஆனாலும் தடுக்க முடியாது. இதைத்தான் பகத்சிங் சொல்றாருல, வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம், இதை முற்று முழுதாக தகர்த்து ஒரு புதிய சமூகத்தை படைப்பதற்கு பெயர் தான் புரட்சிங்கிறார்.